அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவியல் ஆசிரியை தென்மொழி. சரி, இன்னைக்கு காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்திரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரி, எந்திரங்கள்னா என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல எந்திரம்னா என்ன, எந்திரங்கள்னா மெஷின்ஸ். மெஷின்ஸ்னா என்ன, மனித வாழ்க்கையில் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த பொருள்களெல்லாம் நம்மளோட வேலையோ நம்மளோட பணியையோ வந்து சுலபமாகவும் விரைவாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதோ அது எல்லாமே வந்து எந்திரங்கள் தான் மாணவர்களே. சரியா? சரி, எந்திரங்கள் வந்து மொத்தம் இரண்டு வகைப்படும். ஓகே, முதல்ல வந்து இதை இக்னோர் பண்ணிடுங்க, முதல்ல இங்கே கவனிங்க. எந்திரங்கள் வந்து இரண்டு வகைப்படும். ஓகே, அதாவது எளிய எந்திரம், இரண்டாவது கூட்டு எந்திரம். ஓகே, எளிய எளியன்ற சொல்லிருந்து நமக்கு என்ன புரியுது, அந்த எந்திரம் வந்து மிகவும் லைட்டான, மிகவும் கடினத்தன்மை இல்லாமல், ஒரு இந்த வேலையை வந்து கடினத்தன்மை குறைவான வேலையை செய்வதற்கு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மெஷின், அதுதான் வந்து எளிய எந்திரம். கூட்டு எந்திரம்னா என்ன, கூட்டு எந்திரம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எளிய எந்திரங்களை கொண்டு செய்யப்பட்டது. ஒன் பிளஸ்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எளிய எந்திரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் வந்து கூட்டு எந்திரம். இந்த கூட்டு எந்திரம் வந்து இந்த எளிய எந்திரத்தை வந்து அதிக கடினத்தன்மை கொண்ட வேலைகளே செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். சரி, இப்போ முதல்ல நாம் எளிய எந்திரம் பார்ப்போம். எளிய எந்திரம் எத்தனை வகைப்படுமானவர்களே, எளிய எந்திரம் மொத்தம் ஏழு வகைப்படும். ஓகே, எளிய எந்திரத்தை நாம் ஏழு வகையாக பிரிக்கலாம். சரி, இதை எப்படி மனனம் செய்வது, இந்த ஏழு வகையை எப்படி நம்ம மனனம் செய்வது, அதுதான் வந்து ஆசிரியர் இங்கே உங்களுக்கு சுருக்கெழுத்து கொடுத்துருக்கேன். சுருக்கெழுத்துனா என்ன, அக்ரோனிம். ஓகே, இந்த பவியின் சாய்ந்த நெம்புகோலை இறுக்கி ஆணியால் கட்டி திரிகினான். இந்த வாக்கியத்தில் வழக்கம் போல் முதல் சொற்களை நீங்கள், அதாவது முதல் வார்த்தையை நீங்கள் எடுத்து, இது இந்த ஒவ்வொரு வார்த்தை, இந்த பா வந்து பச்சக்கரத்தை குறிக்குது, சா வந்து சாய்தளத்தை குறிக்குது, நே வந்து நெம்புகோலை குறிக்குது, ஈ வந்து சக்கரமும் இருசும், சக்கரமும் இருசுக்கும் பின்னாடியில் இருக்கிற ஈ வந்து ஆசிரியர் எடுத்திருக்கேன். ஸோ சக்கரமும் இருசும் குறிக்குது. ஆ வந்து ஆப்பு. ஓகே, ஆப்பு. கா வந்து கப்பி, தீ வந்து திருகாணி. ஸோ இந்த வாக்கியத்தை கொண்டு நீங்கள் எளிய எந்திரம் ஏல உங்களால் லிஸ்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து எளிய எந்திரம், எளிமையான வேலையை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டது தான் எளிய எந்திரம். அதனால் அதிக கடினத்தன்மை கொண்ட வேலைகளை செய்ய முடியாது. ஓகே, கூட்டு எந்திரம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எளிய எந்திரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு கத்திரிக்கோள். ஓகே, கத்திரிக்கோள் வந்து ஒரு வகையான நெம்புகோள். ஸோ கத்திரிக்கோள் என்ன செய்ய, கத்திரிக்கோளோட பயன் என்ன, ஒரு பொருளை அது வெட்டுது. ஓகே, ஒரு பொருளை அது வெட்டுது. அப்போது அந்த கத்திரிக்கோளில் நெம்புகோள் எளிய எந்திரமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, நெம்புகோள் எளிய எந்திரமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதில் ஆப்பு எளிய எந்திரமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேயா? சரி, இப்போ நகைவெட்டி, நகைலாம் நம்ம வெட்டோம் இல்லையா, நகைவெட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான என்னது, நெம்புகோல் வகையை சார்ந்தது. நெம்புகோல் வகை. ஓகே, நெம்புகோல் வந்து எத்தனை வகைப்படும், நெம்புகோல் மொத்தம் மூன்று வகைப்படும். முதல் வகை, இரண்டாம் வகை, மூன்றாம் வகை. ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு ஏற்கனவே, ஆசிரியர் டியூஷனில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த முதல் வகை, இரண்டாம் வகை, மூன்றாம் வகையை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆ பாசா. ஓகே, ஒன்றாவது ஆ, இரண்டாவது பா, மூன்றாவது சா. இது என்னத்தை குறிக்குதுன்னா, அந்த நெம்புகோலில் நடுவில் இருக்கக்கூடியதை குறிக்குது. ஓகேயா? முதல் வகை நெம்புகோலில் ஆதாரதானம், முதல் ஆதாரதானம் நடுவில் இருக்கும். ஓகே, இரண்டாம் வகை நெம்புகோலில் பலு வந்து நடுவில் இருக்கும். மூன்றாம் வகை நெம்புகோலில் சக்தி வந்து நடுவில் இருக்கும். ஓகே, இப்படி வந்து நம்ம அந்த நெம்புகோல் எந்த வகையை சார்ந்தது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நகைவெட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நடுவில் என்ன இருக்குது, ஆதாரதானம் இருக்குது. அப்போ அது முதல் வகை நெம்புகோல், அது ஒரு முதல் வகை நெம்புகோல், ஆனால் அது ஒரு கூட்டு இயந்திரம். ஏன் வந்து ஆசிரியர் கூட்டு இயந்திரம் சொல்கிறேன், ஏன்னா அதில் நெம்புகோலும் இருக்குது, அதில் ஆப்பம் இருக்குது. ஸோ ஆக மாணவர்களே, உங்களுக்கு கூட்டு இயந்திரம்னா என்ன அப்படின்னு தெரியணும்னா, உங்களுக்கு இந்த ஏழு எளிய இயந்திரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த எளிய இயந்திரத்தோட பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன
என்னென்ன மாதிரி பொருள்களில் வந்து என்னென்ன மாதிரி எளிய இயந்திரங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எளிய இயந்திரங்களை சேர்ந்து உருவாக்கினா அது கூட்டு இயந்திரம் ஸோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இன்றைய வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இருக்கும் எந்திரங்கள் பற்றி பேசிக் விஷயம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு ஆசிரியர் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.